வெல்கம் பேக் டு பியூஸ் தமிழன் சேனல். நான் உங்கள் பார்த்துப்பேன். இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறது வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே. இதே மாதிரி ஸ்பீடில் போனோம்னா 200 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கு. இதே மாதிரி சீக்கிரமாக 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் போகிற வீடியோ உனக்குனே வரும். நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடு வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட 5 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம முக்கியமான டூல் கிட்டுன்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இது இந்த ஆப்லேயே தான் நம்ம 5 ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 5 ட்ரிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ட்ரிக் வந்து டெக்ஸ்ட் டு எமோஜி. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. டெக்ஸ்ட் டு எமோஜினா ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருக்குது. நான் ஹாய்னு இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னான்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்மைல் எமோஜியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹாய், நான் வந்து இதில் ஹலோன்னு நான் டைப் பண்ணுறேன். ஹலோன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா ஹலோன்னு அந்த எமோஜியாலே டைப். இது நம்மளாம் பண்ணுறது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் தீபாவளி பொங்கலுக்குலாம் ஹாப்பி தீபாவளின்னு இந்த மாதிரி எமோஜிலே டைப் பண்ணுவாங்க. அது நம்ம நிறையா வாட்டி கேட்போம், அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. அது இந்த மாதிரி தான். இது நீங்களும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட அனுப்பலாம். இந்த மாதிரி தான் அது ஈஸியாக பண்ணலாம். டக்குனே பண்ணிடலாம். அது ஒரு செகண்ட் ஆயிரும். ஆனால் நம்ம சில பேர் இதை டைப் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை டைப் பண்ணிவிட்டு நம்ம காப்பி கொடுத்துட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு போய் பேஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். ஹலோன்னு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கே. அடுத்து செகண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். இந்த ஆப்பில் டெக்ஸ்ட் ரிப்பீட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹலோன்னு ஒரு 50 டைம்ஸ் அனுப்புறது எப்படின்னு கேட்பீங்க. அது இந்த மாதிரி தான். அது நம்ம ஒரு ஆளாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷமாக அது ஆகும். அதிலே வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதோட போர் அடிக்கும் நம்மளுக்கு. அது எப்படி ஒரே இதில் 1000 டைம்ஸ் அடிக்கணும்னா அது இப்படி தான் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபார் ரிப்பீட் வந்து என்ன, நம்ம பேர் என்ன என்ன இது ரிப்பீட் பண்ணணும்னு கேட்பாங்க. நான் வந்து ஹாய்னு வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும்னா ஒரு 100 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. 100 டைம்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் நடுவில் ஸ்டாப் பண்ணால் நடுவில் அதோட ஸ்டாப் ஆகிக்கும். நான் 100 டைம்ஸ் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் அதே மாதிரி திருப்பியும் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்ட் ஆகிரும். இதான் நம்ம செகண்ட் ட்ரிக். அடுத்து தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். தேர்ட் ட்ரிக் ரொம்ப ஈஸி. பிளாங்க் டெக்ஸ்ட். நம்ம வாட்ஸ்அப்பில் எப்போதுமே டைப் பண்ணிட்டு நம்ம பிளாங்க் டைப் பண்ணாமல் நம்மளால் ஒன்றுமே அனுப்ப முடியாது. ஆனால் இதில் பிளாங்காக டெக்ஸ்ட் அனுப்ப முடியும். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதை அனுப்பவே முடியாது. இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்க் டெக்ஸ்ட் நம்ம ஏதாவது அனுப்பிட்டு தான் வேணால் அனுப்ப முடியுமே தவிர, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது வரவே வராது. ஆனால் நம்ம இதில் பிளாங்க் டெக்ஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, அந்த பிளாங்க் டெக்ஸ்ட் போயிட்டு அது வந்து கேட்கும் 5, 10, 20, 50, 100. அது என்ன 5, 10, 20, 50, 100 கேட்பீங்க. அது வந்து அந்த வேர்டு, நம்ம வேர்டோட லென்த் அது லெட்டர்ஸ். அது அதுக்கு தான் அந்த 5, 10, 20, 50, 100 கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்துட்டோம்னா அது கிளிக் ஆகிரும். கிளிக் ஆகிட்டு நம்ம அதை காப்பி கொடுத்தா காப்பி பிளாங்க் டெக்ஸ்ட்னு வரும். அடுத்து உங்களுக்கு யார் கன்ஃபார்மோ அவங்களுக்கு போய் நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். ஆனால் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் சென்ட் பண்ணால் அந்த மாதிரி சென்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆனால் நம்ம சும்மா இருக்கும்போது அந்த மாதிரி அனுப்பிச்சா அந்த மாதிரி போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ட்ரிக் ரொம்ப நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரிக்கு டைரக்ட் மெசேஜ். டைரக்ட் மெசேஜ்னால் என்னென்னு கேட்பீங்க. நம்ம இப்போ யாராவது ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கினோம்னா எனக்கு இந்த ஃபோட்டோ இன்றைக்கி மட்டும் அனுப்பிவிடு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் இந்த இதில் அனுப்பலாம். நம்ம அவங்கள்ட்ட கான்டாக்ட்டே நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தேவைன்னா இந்த மாதிரி ஆப்லேருந்து சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, டைரக்ட் மெசேஜ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அவங்க நம்பரை அடிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் கொடுத்தா சென்ட் கொடுத்தோம்னா அவங்க லோகோ அவங்களோட பேஜுக்குள்ளே போயிடும். பேஜுக்குள்ளே போய் உங்களுக்கு எப்போதும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் அனுப்பலாம். இதுதான் ஃபோர்த்து ட்ரிக். இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஃப்த்து ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஸ்டேட்டஸ் சேவர்னு சொல்லலாங்க. இது எல்லோரும் ஸ்டேட்டஸ் சேவருக்கு இப்போலாம் தனியாக ஆப் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஆப்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்டேட்டஸ் சேவர்னு இதில் இந்த 5 ட்ரிக்ஸ்லேயே 5வது ட்ரிக்ஸில் இது இருக்குது. இதில் போய் நம்ம ஃபோட்டோவையும் சேவ் பண்ணிக்கலாம், வீடியோவும் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபோட்டோ சேவ் பண்ணோன்னா இல்லை ஃபோட்டோ நம்ம என்ன எனக்கு இந்த ஸ்டேட்டஸில் யாரையும் ஃபோட்டோ வைக்கல. ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னா இந்த டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகும். வீடியோக்கும் இந்த வீடியோக்கு போய்ட்டு இந்த வீடியோ போனீங்கன்னா வீடியோக்கும் டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாது.
இந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் இனிமேல் சூப்பராக பண்ணலாம். இதே மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வேணுமான்னு நீங்கள் அடுத்த இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்பா. பாய் பாய். வாங்க கமெண்ட்டை ரீட் பண்ணலாம். தமிழ் ராஜா, சூப்பர் சூப்பர், வி எக்ஸ்பெக்டிங் மோர் க்ரியேட்டிவ் வீடியோஸ் ஃப்ரம் யூ யங் பாயிண்ட். கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சுரேஷ்குமார், ஐ எம் ஃபேன் ஆஃப் பிஎஸ்சி தமிழ்னு நினச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் நண்பா.